بسم الله الرحمن الرحيم يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. ايها الاخوان والاخوات اوصيكم واياي ربنا بتقوى الله. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. افمن يعلم انما انزل اليك من ربك الحق كمن هو اعمى انما يتذكر اولو الالباب الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق والذين يصلون ما امر الله به ان يصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. اما بعد سوره البدر الله سبحانه وتعالى சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய நாம் அனைவருக்குமே ஏராளமான உபதேசங்களையும் கட்டளைகளையும் தந்திருக்கிறார். அந்த உபதேசங்களையும் கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானதுதான் என்ற எண்ணத்துக்கள் அதை அறிவி மிக விருப்பமான முறையில் அதை செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கும் அவருடைய அடிமைகளுக்கும் மத்தியில் உண்டாக வேண்டிய உறவுகளை பற்றி ஏராளமான இடங்களிலே நினைவுபடுத்தியிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டிய செயல்பாடுகளையும் உறவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கொள்கிறார். அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுக்கு செய்திருக்கின்ற ஒப்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கடப்பிடுகிறார். நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது மனிதர்களிடத்தில் இருந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையே பேணிக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்ற நாம் அதை விட மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் செய்திருக்கின்ற ஒப்பந்தத்தை வாக்குறுதிகளை நாம் பேணி நடத்த வேண்டியது நமக்கு மிகவும் கட்டாய கடமையாகும். சுரத்துர் ரஹத் என்ற 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு உதாரணத்தை கூறுகின்றார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருவாய் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளும் அதை மறுக்கக்கூடிய ஒரு ஆளும் சமமாவார்களா? கண்ணு தெரியாத ஆளும் கண்ணு தெரிஞ்ச ஆளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை அங்கீகரித்தவர்களுக்கும் அங்கீகரிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சுட்டிக்காட்டுகின்றான்.
ஆலயத்தை முடியும் போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா யத்தலக்கர் உருள் அல்பா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைவு கூறக்கூடியவர்கள் யார் என்றால் அறிவுள்ளவர்கள்தான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நினைவு கூறுவார்கள். ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கு என்பதற்குண்டான அடையாளம் என்ன? அவன் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை நினைவு கூறக்கூடியவனாக, அதை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக இருந்தால்தான் அவன் அறிவுள்ளவன் என்று சொல்ல முடியும். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லதீன யூஃபூன பி அஹதில்லாஹ் வலா யன்குதூன அல் மீஸாக், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள், அவர்கள் வாக்குறுதிகளை அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கைகளை முறித்து விட மாட்டார்கள். பல சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு பல வாக்குறுதிகளை நம்ம கொடுத்திருக்கோம். உடல் நலமில்லாத சந்தர்ப்பத்தில், பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது, நான் எனக்கு பொருளாதாரத்தில் வசதிகள் ஏற்பட்டால் நான் தானம் செய்கிறேன், நான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் அல்லாஹ் இனிமேல் நான் நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன், அப்படி வாய் மூலமாகவோ மனதளவிலேயோ பல சந்தர்ப்பத்திலேயும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவில் பல ஒப்பந்தங்கள் நடைபெற்றிருக்கும். நாம் துஆ செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு நாம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைதான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். அறிவுள்ளவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் பேணுவார்கள், அதை முறிக்க மாட்டார்கள், அதை பேணி நடக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வல்லதீன யஸ்ரூனமா அமரல்லாஹு பிஹி ஐயோ சலா, அல்லாஹ் எதையெல்லாம் சேர்க்க சொல்லி இருக்கிறாங்களோ, எதையெல்லாம் அல்லாஹ் இணைக்க சொல்லி இருக்கிறாங்களோ அதை அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் சேர்ப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் பயப்படுவார்கள். அவர்கள் பயப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? மிக மோசமாக இருக்கக்கூடிய கணக்கு பார்க்கக்கூடிய ஹிசாபையும் அவர்கள் பயப்படுவார்கள். நமக்கு இனிமேல் வரக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்ற ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு நாள் வர இருக்கிறது. அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அவர்களோட ஹிசாபு சீக்கிரமாக முடியும். மோசமானவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஹிசாப் வந்து மிக கடுமையாகவும் அவர்கள் வந்து மிக சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில ஏற்படும். இப்ப இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தவர்களுக்கு தெரியும், அந்த மாதத்திற்கு முந்தின மாதத்திலேயே மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவருடைய கணக்கு வழக்கு எல்லாம் ஒப்படைச்சு அது சரியான முறையில் அவங்களோட கணக்கை வந்து அரசாங்கத்தினுடைய அதற்கு தகுந்த துறையிட ஒப்படைக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்யும் பொழுதே அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டுதான் அந்த காரியத்தை முடிக்கிறோம் என்பது. உலகத்தில் நாம் செய்திருக்கின்ற ஒரு வியாபாரமோ ஒரு கொடுக்கல் வாங்கலோ சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அதிலே மனுஷன் இவ்வளவு பயப்படுறாங்க. அதில் நமக்கு வந்து பெரிய பாதிப்பு வரப்போறதில்லை, மிஞ்சி போனா சொத்துல இருந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருவாங்க. ஆனா அதற்கே மனிதன் என்ன செய்யறான்? மிகவும் பயந்து பயந்து செத்து ஒவ்வொரு ஆடிட்டர்கிட்டையும் போய் எப்படியாவது இந்த கணக்கை சரி பண்ணித்தாங்க என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பகிரங்கமான வாழ்க்கையையும் நம்மளுடைய ரகசியமான வாழ்க்கையையும் நாம் எந்த கணக்குமே அவன்றது மறைக்க முடியாது, எந்த கணக்குமே திருத்தி ஒரு தப்பான கணக்கு கொடுக்க முடியாது, எந்த கணக்குமே கணக்கில் கொண்டு வர முடியாம இது பிளாக் இது ஒயிட் என்று சொல்லி பொருளாதாரத்தை நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் அப்படி செய்ய முடியாது. எல்லாம் அல்லாஹ்ட்ட வைத்தான கொடுக்க முடியும். ஆனால் அதை பற்றி அல்லாஹ் சொல்றா சூ அல் ஹிசாப், ஹிசாபை பற்றி அல்லாஹ் பல வார்த்தைகளை சொல்றான். ஹிசாபன் யசீரா என்று குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். ஹிசாபன் யசீரா என்றா ஈஸியான முறையில ஹிசாப் இருக்கிறது. ஒரு ஆள் ஒழுங்கான முறையில அவர் வியாபாரம் செய்து வந்த பணத்தையும் செலவான பணத்தையும் ஒழுங்கா கணக்கெழுதி வச்சிருந்தால் அவர் அதில் எந்த விதமான தில்லுமுல்லுகள் பண்ணவில்லை என்றால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அது கூட மனிதர்களிடத்தில்
சிரமப்படுத்துவோம் அது வேற விஷயம். நான் சொல்றது நல்லவனாக இருக்கும் பொழுது இம்மையிலையும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை, மறுமையிலையும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எப்ப அவனுக்கு சூமல் இசா, மோசமான இசா அவனுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்றது காரணம் என்ன? மூன்று தவறான காரியங்கள் அவன் இருந்தால் அவன் தான் பயப்படும். ஒன்னு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இணைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று சொன்னதே முடிக்கக்கூடிய காரியம். என்ன சேர்க்க வேண்டும் சொன்னது? குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், தாய் தந்தையோடு உள்ள உறவுகள், அண்டை வீட்டால் உள்ள உறவுகள், நண்பர்களோடு உள்ள உறவுகள், நம்மளை வந்து படிக்க வச்ச ஆசிரியரோடு உள்ள உறவுகள், நம்மளுடைய மார்க்க விஷயங்கள்ல உலக விஷயங்கள்லயோ நமக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களோடு உள்ள உறவுகள், இது மாதிரி எத்தனையோ உறவுகள் மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த உறவுகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகான முறையில சேர்க்க வேண்டும். அதை துண்டிக்க கூடாது, அதை அறுந்து விடக்கூடிய செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எத்தனையோ இடங்களில் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதை தவறான முறையில் ஆக்கிக்கொண்டால், அதை அறுந்து விடக்கூடிய காரியங்களிலே ஈடுபட்டு விட்டால் அதனுடைய விளைவுகளை பற்றியும் இதே சூரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நினைவுபடுத்துகிறான். என்ன நினைவுபடுத்துகிறான்? சூரத்து ராஜினுடைய 19-21 வரைக்குள்ள வசனங்கள்ல தான் அல்லாஹ் இது மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 25வது வசனம் வரும்போது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீத்தாகிஹி, உறுதியாக சொன்ன பிறகு இந்த உறவுகளை யாராவது, ஒப்பந்தத்தை யாராவது முறித்து விட்டால், வயக்துவுன மா அமரல்லாஹ், அல்லாஹ் எதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை யாராவது முறித்து விட்டால், எந்த எந்த விஷயத்தை அல்லாஹ் எதை இணைக்க சொல்லி இருக்கிறாங்களோ அதை துண்டித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து விட்டால் அவனுக்கு என்ன? உலாய்க லஹுமுல்லஹனத், அவனுக்கு தான் சாபம் இருக்கிறது. சாபம் நம்ம சொன்னா நமக்கு வந்து குர்ஆனுடைய மொழியில சாபம் என்று சொன்ன என்ன? ஏதோ ஒரு வார்த்தைகளால் திட்டுதல்ல, அவனுக்கு வந்து தண்டனை உறுதி என்ற அல்லாஹ்வுடைய முடிவுக்கு தான் குர்ஆனுடைய மொழியில சாபம் என்று பொருள். லகனத் என்று சொன்ன என்ன? அவனுக்கு நாசம் என்பது உறுதியாகி விட்டது. எது மாதிரி? தப்பத்தியதா அபீல அபீல் என்று குர்ஆன் சொன்ன மாதிரி அபூராபுக்கு நாசம் உறுதியாகி விட்டது என்று அல்லாஹ் அவன் உயிரோடு இருக்கும் போல சொல்லிட்டான். அவனுடைய செயல்கள் அந்த அளவுக்கு மோசமானதினால. அது மாதிரி எவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்னதற்கு மாற்றமாக மனிதர்கள் மத்தியிலே சகோதர உறவுகள், குடும்ப உறவுகள், சமூக உறவுகள், அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் ஏற்பட வேண்டிய உறவுகள், இப்படி ஏராளமான உறவுகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக புனிதமானதாக பேணி காத்து கொள்ள வேண்டியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றார். சில சஹாபிகள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார்களோடு உறவினர்களோடு எவ்வளவு நல்ல முறையில பழகி கொண்டாலும் அவர்கள் என்ன செய்யறதில்லை, எங்களை வந்து சேர்க்கிறதே கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க? எங்களை துண்டிக்கிறதுக்காக அவங்க முயற்சி செய்யறாங்க. நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் கொடுக்கிறார், அவர்கள் அப்படி நடந்து கொண்டால் கூட நீங்க உங்களுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்க வேண்டும். இதே நிலைப்பாடுலயே நீங்க இருக்க வேண்டும். நீங்கள் முதலாவதாக என்ன செய்யக்கூடாது? உறவை துண்டிக்க கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. இந்த நிலைமையை நீங்கள் தொடரும் வரைக்கும் அது அவர்களுடைய மனதில தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அவர்களுக்கு தான் அது கசப்பாக இருக்கும், நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் நமக்கு தந்திருக்கின்ற உபதேசம். இப்ப உறவுகள் பேணி பார்த்துக் கொள்வது என்பது நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு அது அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி கிடைக்கக்கூடிய விஷயம். ஒரு சாதாரணமா நம்ம ஒருத்தரோட நல்ல உறவு வைத்திருந்து அவர் நம்மளுடைய சகோதரன் என்ற அடிப்படையில பழகி கொண்டால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கூலி கிடைக்கக்கூடிய விஷயம். மற்ற மூமின் அல்லாத காப்பர்களாகவோ இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துக்கு அல்லாஹ்விடத்தில் தான் கூலி எதிர்பார்ப்பு செய்யல. சாதாரணமா எல்லாரும் பழகிற மாதிரி அவங்க பழகுறத தவிர அது அல்லாஹ்விடத்திலிருந்து கூலி எதிர்பார்ப்பு செய்யல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயத்தை எப்படி பாதுகாத்துக்கிறான்? அவன் வந்து சகோதரத்துவம் என்ற விஷயத்தையும் உறவுகளை பேணுவதையும் கூலி கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றார். நம்ம எத்தனையோ தடவை கேட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு, மறுமை நாளிலே அரிசியுடைய நிழல் கிடைக்கக்கூடிய ஆட்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ், எத்தனையோ தடவை பயான்கள்ல கேட்டிருக்கும். ஆனா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இது
அப்படி நேசித்தவர்களாக வாழ்ந்து மரணித்தால் மறுமை நாளிலே கடுமையான வெயில் தாக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பான நிழலை அவர்களுக்கு வழங்குவான். இதற்கு காரணம் என்ன? அவங்க இந்த பூமியிலே அவர்கள் உறவை பேணி காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா உறவை பேணுவதில் என்ன முக்கியமான விஷயம்? மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு வைக்கிறதுல பொதுவாக பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உலக ஆதாயத்துக்காக செய்வாங்க. பெரும்பாலும் மனிதனோட நிலைமை என்ன? அவன் ஒருத்தரோட ஒரு உறவை கொண்டிருந்தா இருந்தால் அதுல உண்மையில என்ன பிரயோஜனமா இருக்கும்? ஒரு ஆள்கிட்ட சிரிச்சா கூட அவர்கிட்ட சிரிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அவரோட சலாம் சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட சிரிச்சதினாலேயோ சலாம் சொன்னதினாலேயோ நமக்கு இம்மையில பிரயோஜனம் வேணும் என்ற அடிப்படையில் புலம்புவாங்க. திருமணத்தை எடுத்து பாருங்க. ஒரு மகனுக்கோ மகளுக்கோ ஒரு ஆளை தேடுவது ஒரு இணைய தேடுவதில் என்ன நினைக்கிறாங்க? அவங்களோட நோக்கம் என்ன இருக்கு? இந்த திருமணத்தின் மூலமாக இந்த உறவை நாம் வந்து வைத்துக் கொள்வதால இம்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், அவளுடைய அவருடைய வாழ்வாக்குள்ள சொத்து, அவங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம், அவனுக்கு மாசம் வரக்கூடிய சம்பளம், இதெல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துதான் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறது அல்லது ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது. இஸ்லாம் இப்படிப்பட்ட உறவை நமக்கு பேண சொல்லல. அதனாலதான் இன்னைக்கும் ஜாகிரியா காலத்தில் கூட இல்லாத வரதட்சணை நமக்கு மத்தியில் இருக்கிறது. காரணம் என்ன? உறவுகள் பேணும் பொழுது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு உறவை ஆரம்பிக்கிறதுனால்தான். இஸ்லாம் என்ன சொல்றது? ஒரு உறவை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். உறவு முடிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இரண்டு வேதமே ரெண்டு விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்ற அடிப்படையான விஷயம் என்ன? ஒருத்தரை நம்ம நேசிக்கிறதாக இருந்தால் அதுல நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இவரோடு நாம வந்து உறவு வைத்ததுனால நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை திருப்திப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகின்றான், வஜபத்து மஹப்பத்தி, என்னுடைய மஹப்பத், என்னுடைய அன்பு யார் மீது கடமையாயிற்று தெரியுமா? எவர்கள் வந்து ஒன்று கூடி அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவை பேணிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில, சகோதரர்கள் என்ற அடிப்படையில ஒருத்தர் ஒருத்தர் உணவை அவர்களுடைய உறவை பேணி காத்து கொண்டால் அவர்களுக்கு என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம் அவர்களுக்கு கடமையாயிற்று என்று எந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு சின்ன கசப்போ சின்ன பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதோட நம்மளோட உறவை துண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குதான் இன்னொரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்தாங்க. என்ன வழிமுறை? நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறதாக இருந்தாலும் ஒருத்தரை வெறுக்கிறதாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அது அளவு கடந்து ஆகக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தரை நம்ம நேசிக்கும் போது என்ன செய்வாங்க? ரொம்ப அந்யோன்யமா பழகி அவர் இல்லைன்னா இவர் இல்லை, இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னு அந்த அளவுக்கு அவர் உயிர் போனாலும் அவங்க பிரிய மாட்டீங்கிறாங்க. திரும்ப அடுத்த என்ன நடக்குது? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளால் ஏற்பட்டு திரும்ப இவருக்கும் அவருக்கும் உள்ள பகமே உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை என்ற அளவுக்கு போயிடுறாங்க. இதே போன்று இன்னொருத்தன் மேல கோபப்படும் போது அது அளவு கடந்து கோபப்பட்டு அவனை பற்றி சொன்னாலே, அவனை பற்றி நினைவுபடுத்தினாலே கோபம் அதிகமாகி பொங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சொன்ன உபதேசம் என்ன? நீங்கள் உங்களுடைய நண்பரோடு நீங்க பழகி கொள்ளும் பொழுது அதை வரம்பு மீறக்கூடிய அளவு காக்கிவிட வேண்டாம். ஏன்? ஒருவேளை அவர் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தில் எதிரியாகி விடலாம், அப்பதான் உங்களுக்கு அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றாங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒருத்தரோடு பழகி கொள்ளும் போது அவரை வெறுக்கும் போது நீங்க அதிகமான முறையில் அவரை வெறுத்திட வேண்டாம். காரணம் என்ன? ஒருவேளை அவர் உங்களுக்கு நண்பராகி விடலாம், அப்பதான் உங்களுக்கு மத்தியில் உள்ள நீங்க தேவையில்லாம பகமையை காட்டினது பிறகு உங்களுடைய உறவுக்கு அது பிரச்சனையாகிவிடும். இன்னைக்கு பாருங்க, நம்ம சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான அடிப்படை காரணம் இந்த ஹதீஸ்ல இருக்கு. ஒரு ஆளை புகழ்ந்தா அவரை புகழ்றதுக்கு எல்லையே இருக்காது. அவர் சொன்ன எது வேணாலும் செய்யணும். எந்த அளவுக்குனா நம்ம செவரில் எழுதி வச்சிருக்கு பாத்திருக்கீங்களே, அவரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்றார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் கூட ஒரு சாதாரண அரசியல் தலைவர்களுக்காக எழுதி வைப்பாங்க. அல்லது வந்து மார்க்க விஷயங்கள்லயே ஒருத்தரை புகழ்ந்து புகழ்ந்து அவர் எது சொன்னாலும் சரியாயிடும்.
அவர் தப்பே சொல்ல மாட்டாருங்க, அவர் இல்லைனா மார்க்கமே இல்லைப்பா. கடைசியில் அவருக்கு இவருக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா அவருக்கோடு நான் நெருங்கி பழகும் போது இருந்த அவ்வளோ ரகசியங்களையும் அவ்வளோ காரியங்களையும் வெளிப்படுத்தி முடிச்சாதான் தன்னுடைய கடமை முடியும் என்ற நிலைமைக்கு மாறினாரு. அவர்கள் சண்டை போட்டு கொண்டால் மோசமாக நடந்து கொள்வார்கள். மோபின்கள் என்ற அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடாத ஒரு பண்பு அது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆளோடு நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம், ஒருத்தருடைய செயல் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒரு ஆள் நமக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கலாம். அப்படி அவர்களோடு நமக்கு உறவுகள் துண்டிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் மூமினாக நாம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யார் அந்த சஹாபி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சுலூருடைய மகன் அப்துல்லா. அவர் வந்து சொல்றாங்க, வாப்பா வந்து உங்களுக்கு பெரிய துரோகம் செய்திருக்கிறதாக எனக்கு தெரியும், நீங்க அவரை கொல்லலாம் என்று தீர்ப்பு கொடுக்க போனதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் பாப்பாவை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் தரணும், ஏனென்றால் அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் நினைக்கிறேன். சொந்த மகனை விட்டு பாப்பாவை கொலை செய்யக்கூடிய ஒரு கட்டளை இடக்கூடிய மோசமானவன் நான் இல்லை. அவரை பற்றி அவர் துரோகம் செய்யறது சரிதான், ஆனால் அப்படிப்பட்ட எந்த கட்டளையும் நான் உனக்கு தரப்போறதில்லை, பொறுமையாக இருக்கின்றான். அவ்வளவு எதிரியாக இருந்தா கூட தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்து கூட என்ன செய்யல, ஒரு தவறாக நடந்து கொள்ளல. அதனாலதான் எதிரிகள் கூட அவரை பற்றி தவறான பிரச்சாரங்கள் செய்யல. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து பைத்தியம் ஆயிடுச்சு, அவருக்கு சூன்யம் பிடிபட்டுருச்சுன்னு சொல்றத தவிர அவர் பொய் சொல்றவர் தான், ஏமாத்துறவர் தான், அவர் துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வரல. அதை நாம வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு மனிதனோடு நம்ம நல்ல உறவு கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயும் அவரை எதிர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் மூமின் என்ற அடிப்படையில் உள்ள நம்மகிட்ட பண்பு நாம் கூறக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை என்னன்னா, நல்லவனா இருக்கும் போதே ரொம்ப நல்லவங்களாக நெருங்கப்படுவாங்க. ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது யோசிச்சு பாருங்க, கருத்து வேறுபாடுகளை கொண்டு நம்ம சமுதாயத்தில் உள்ள இயக்கங்கள்லையும் அமைப்புகள்லையும் தனிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பகிரங்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவேளை குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கலாம், சரியா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சகோதரத்துவம் என்ற அடிப்படையான விஷயம், தன்னுடைய சகோதரன் தீமை செய்யும் பொழுது அவரை எப்படி அதிலிருந்து மீட்டெடுக்கணும் என்று சிந்திக்கிறத தவிர அவரை எப்படி கேவலப்படுத்தணும், அவரை எப்படி பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த சந்தர்ப்பத்திலே வரக்கூடாது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர்க்களத்திலே அவருடைய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வழியாக எதிரிகள் கிடைக்குது. கிடைச்ச உடனே இந்த தகவல் தெரிஞ்சு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவரை கொலை செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தர வேண்டும். சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நம்ம எல்லாம் நம்மளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு சம்பவம் அது. சொல்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார், அவர் நுழைந்த உடனே அவருக்கு தெரியல நான் ஏன் சொர்க்கத்தில் போனேன் என்று, அவருக்கு தெரியல நான் ஏன் சொர்க்கத்தில் போனேன் என்று அவரிடத்தில் பலரும் கேட்டார்களாம், நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க? அவர் சொன்னார், உலகத்தில் நான் எந்த நன்மையும் செஞ்சதாக எனக்கு தெரியல, நான் மோசமானவனாக இருந்தேன், நான் சொர்க்கத்தில் வருவா என்று கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கின்றார். சூசலல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி சொல்றாங்க, அவர் ஏன் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார் தெரியுமா? அவர் பிறருக்கு கடன் வழங்குவார், அந்த கடனை வழங்கும் போதே அந்த மனிதருக்கோ நபருக்கோ திருப்பி தர முடியாவிட்டால் தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் அவருக்கு கால அவகாசம் கொடுக்க சொல்லுவார். அந்த ஒரு நன்மை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பொருந்தி கொண்டு அவருடைய தவறுகளை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மன்னிச்சு அவரை சொர்க்கத்தில் நுழைய வச்சான். அல்லாஹ்வுடைய தீர்மானம். இதை சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹாத்திம் என்பவர் அவர் தப்பு பண்ணி இருக்கிறார், அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார் உண்மைதான், ஆனால் அவர் பதரில் கலந்து கொண்டவர்கள், இஸ்லாத்துக்காக மிக முக்கியமான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், இந்த தப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னிச்சு பதரில் கலந்து கொண்ட ஒரே காரணத்தினாலே அவருக்கு சொர்க்கம் வழங்கி இருந்தால் நம்ம செஞ்ச முடிவு தப்பா இருந்திருக்குமே. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பல மனிதர்களுக்கு நாம் தப்பு பார்க்கலாம்,
தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும், அவர்கள் மீது பழி வாங்கணும் என்ற எண்ணம் நமக்கு வரும். ஆனா இந்த சந்தர்ப்பத்திலே அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நமக்கு தெரியாம எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்வாங்க, வெளியில நமக்கு தெரியாது. நம்ம வெளியில பார்க்கும் போது மோசமானவராக தான் இருக்கும். அது நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சால் அது தவறு என்று சுட்டி காட்டுவதும் அவரை தடுப்பதும் தான் நமக்கு கடமையே தவிர, இவர் நரகவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் கண்டிப்பா சொர்க்கத்தில் செல்வார் அப்படிங்கிற எந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. இது மாதிரி உள்ள எண்ணங்கள் நம்மளோட சமூகத்தில் ஏற்பட்டுதான் என்ன நடக்குது, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் சகோதரத்தை உடையக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டு அதை தடுத்து விட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அவர் வந்து நண்பராக தன்னுடைய நண்பரை அவன் பார்ப்பதற்காக ஒரு இடத்துக்கு செல்கிறான். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அவன் பார்த்து பல வருடங்களாக சந்திக்க முடியாத ஒரு நபர், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே அவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவனை வழி அனுப்புவதற்கும் இவனை கூடயே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 50,000 மாணவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நண்பனை நம்ம போய் பார்த்து அவரை நலம் விசாரிச்சு நமக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதில்லை. மனிதர்கள் என்ன செய்வாங்க, வெளிநாட்டில் ஒருத்தர் வர்றாங்க, இல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு ஆள் இருக்கு, அவரை போய் நம்ம சந்திச்சா நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்துல மனிதர்கள் பழகுவாங்க. இப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லாம அவன் எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு தான் காசு செலவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வாங்க, அந்த மாதிரி உறவுகளை அதிகமாக பேடிக் கொள்வதற்கு மனுஷன் முயற்சி செய்ய மாட்டான். அதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவரோட பழகினா நமக்கு தான் காசு நஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க. இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுக்காக நான் அவனை போய் சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் அவனை போய் நலம் விசாரிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் அவனை சந்திச்சால் எனக்கு இவ்வளவு நன்மை இருக்கு என்ற எண்ணத்தில் ஒருத்தர் புறப்பட்டால் அவனுக்காக ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல 50,000 மாணவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கி வைக்கிற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய செயலான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிச்சு தந்தாங்க. இது ஒரு மறைவான காரியம், நமக்கு தெரியாது நம்ம கூட எத்தனை மாணவர்கள் வருது. ஆனால் வாழ்க்கையிலே பொய் சொல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி. அதனால் சகோதரர்கள், நம்மளோட வாழ்க்கையில் சகோதரத்தை பேணுவது என்பது, உறவை நாம் சேர்ப்பது என்பது மிக முக்கியமான காரியமா இருக்கு. பொதுவாக நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் நமக்கு வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கூலியை வழங்குவது. கூலியையும் நன்மையையும் மனிதர்களிடத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து எதிர்பார்க்கறதுனாலதான் நமக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்ய முடியல. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூலி வழங்குவான். அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறதோ, அல்லாஹ் நமக்கு எதை தடுக்கிறதோ அதுதான் நம்ம பேணி வாழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்துடன் வாழக்கூடிய அடியார்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் பார்க்க அருள் புரிவானாக. الحمد لله الواحد القهار العزيز الجبار غافر ذنب إقامة القوم أنبارنا سعود لله الله سبحانه وتعالى نعم عليه ولك التدير كنرى وبدأ سمعليه كتلعي إليه فيني وعلى قدية وعلى نعم عليه ولك آخر ولك من مدين إنه مرم عليه ولك منه ولك அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய நாம் கூட வாழ்க்கையில் சகோதரர்கள் என்ற அடிப்படையில் வாழ வேண்டும், தன்னுடைய சகோதரனுக்காக ஏராளமான கடமைகளையும் காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் தெரிஞ்சு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்னொரு விஷயம் கூட உறவுகளில் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு எவ்வளோ வேண்டிய ஆளாக இருந்தாலும், நம்மளோட எவ்வளோ நெருங்கி பழகக்கூடிய நம்மளோட சகோதரனாக இருந்தாலும், அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை அவருடைய தீமைகளை கண்டிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஒரு நம்மளோட நெருங்கிய நண்பராக இருக்கும், நம்ம எது சொன்னாலும் அவர் கேட்கும், நமக்காக எது வேணாலும் அவர் செய்வார். அப்படி இருந்தால் கூட இந்த சந்தர்ப்பத்தில் செய்தால் நம்மளை எப்படி ஆக்குவார், அவர் செய்யக்கூடிய
சின்ன சின்ன தவறுகளையும் குற்றங்களையும் எல்லாம் கண்டுக்காம விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா நமக்கு ஏற்படும். இந்த விஷயத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுனா, யாராக இருந்தாலும் எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, அவருடைய தீமைகள் தடுக்கிறதுக்கு அந்த உறவு தடையாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்த உடனே என்ன செஞ்சாங்க, பல சகோதரர்களுக்கு ஆண்களுக்கு மத்தியில நீ இவருக்கு சகோதரன் தான், நீ இவருக்கு சகோதரன் தான் சொல்லி ஒவ்வொரு இரண்டு பேரையும் கூட்டி என்ன செஞ்சாங்க, அறிவிச்சாங்க. அப்படி அறிவிச்சதுல அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ஃபாரிசி, இந்த ரெண்டு சஹாபிகளும் சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் அறிவிச்ச சகோதரர்கள். இதுவரைக்கும் கூட பிறந்தவங்க கிடையாது. ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, இந்த ரெண்டு பேர் நீங்க ரெண்டு பேர் சகோதரர்கள், நீங்க ஒன்னா வரலாம். சகோதரர்களுக்குள்ள எல்லா உறவுகளும் உங்களுக்கு இருக்குண்டாம். ஒரு நாள் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது அளவில்லாம ரொம்ப மோசமான ஆடைகள் அணிந்து வரும்போது கேட்டாங்க, ஏ நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க, அபுத்தர்தாவுக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அவரோட மனைவி சொன்ன வார்த்தை, அவருக்கும் எனக்கும் மத்தியில எந்த உறவுகளும் கிடையாது. அவர் வந்து இன்மையே எந்த ஆசையும் இல்லாமல் முழுக்க முழுக்க மறுமை சிந்தனையோடு இருக்கிறாங்க. பகல் முழுக்க அநேகமான நாட்கள் நோன்புல இருப்பார், இரவு முழுக்க அவர் வணக்க வழிபாடுகள் இருப்பார். அவருக்கும் எனக்கும் மத்தியில கணவன் மனைவி உறவே கிடையாது. அப்படி நான் யாருக்காக ஆதரவுத்திக் கொள்கிறேன் என்று கேட்டார். இந்த வார்த்தையை காதல் வாங்கின பிறகு அபுத்தர்தா ரலியல்லாஹு அவர்களை அடுத்த நாள் சந்திக்கும் போது வீட்டில் அவர் வந்து சாப்பிட கூப்பிடுன்னு சொன்னாரு, எனக்கு நோம்புதான், இன்னைக்கு நோம்பு இருந்தாலும் பரவாயில்ல, சுண்ணத்து நோம்பு விருந்தாளிகளுக்காக என்ன செய்யலாம், முறித்து விடுவது தப்பு கிடையாது, உட்கார்ந்து சாப்பிட கேட்டார். கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சார். இரவு நேரத்தில் கட்டாயமாக நீ மனைவியோட போய் தூங்க வேண்டும் என்று அவர் வெளியனுப்பி வைத்தார். இது மாதிரி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து செய்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நான் இப்படி எல்லாம் செய்தேன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கத், நீ செஞ்சது உண்மைதான், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும், நீ உன்னுடைய சகோதரனுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் வந்து அபுத்தர்தாவுடத்தில் இப்படி பழகி கொண்ட சல்மான் ஃபாரிசி அவர்களை பாராட்டுறார். எதுக்கு நான் நினைவுபடுத்துறேன் என்றால், நம்ம வந்து சகோதரர்கள் என்ற அடிப்படையில நம்ம பழகும் போது சகோதரனிடத்தில் பார்க்கக்கூடிய தீமைகளை, அவர் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுக்காம இருக்க கூடாது. அது எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில அதில் அவரை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது யாருக்கு அதிகமாக கடமை இருக்கு, நம்மளோட நெருங்கி பழகக்கூடியவர்களை தான் நம்ம என்ன செய்யணும், நேர்வழியில கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் செய்யணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம யாரோட பழகிக்கிறோம். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு போன்றுதான், அல்லாவுடைய அடிமைகளுக்கு நமக்கு உள்ள உறவு. அந்த உறவுல நாம யார்கிட்ட பழகணும் என்பதை தெரியாததால்தான் இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பம். நம்ம ஒரு ஆளோட பழகும் போது அவ வந்து மத்துக்கு தொழ போகக்கூடியவனாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு அந்த துளையை பழக்க வரும். அவர் அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடியவனா இருந்தால் நமக்கு அந்த பழக்க வரும். இல்லைன்னா என்ன ஆகும், எத்தனையோ சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, பல தீமையான காரியங்கள் அவங்க எப்படி பழகிக்குவாங்க, மது வருந்துவது, பீடி குடிப்பது போன்ற தவறான காரியங்கள் எப்படி பழகிக்குவாங்க. அவரா ஒரு நாள் முடிவெடுத்து செஞ்சது கிடையாது, எல்லா நண்பர்களோடு சேர்ந்திருந்து அவங்க கட்டாயப்படுத்தி அவங்க சொல்லி வச்சு அவங்க இவனை வந்து நீ இப்படி செய்யாட்டி எங்க கூட இருக்க முடியாது அப்படிங்கிற வற்புறுத்தி தான் பல தீமைகளை செய்ய வச்சிருப்பாங்க. அதே போன்று தொடர்ந்து செய்யக்கூடிய தீமைகளை எடுத்து பாருங்க, இது நம்மளோட நண்பர்களால் தான் ஏற்பட்டிருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்ம பிற ஆட்களோடு நம்ம பழகும் போது அந்த உறவு வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அனுசரித்து செயல்படக்கூடிய ஒரு உறவாக இருக்கணும். அதே போன்று நம்ம கூட உள்ளவன் தீமைகள் செய்யும் பொழுது அதற்கு நம்ம அனுசரித்து அவன் நான் சொன்னால் இந்த உறவு கெட்டு போயிடும், இது வந்து நீடிக்காது, அதனால் அவன் செய்கிற தப்பை எல்லாத்தையும் கண்டுக்காமல் நடக்கிறதா நல்லது என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அது நமக்கும் அவனுக்கும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. சஹாபிகளோட பழக்கவழக்கங்கள் அப்படிதான் இருந்துச்சு. உறவுகள் அவங்க பேணும் போதே அல்லாஹ்வுக்காக அந்த உறவை அவங்க கொண்டு போனாங்க. அவர்களுடைய ஒரு சம்பவம் வரலாறு பார்க்கலாம். அவருடைய சகோதரன் பதர்போர்ல கைதியாக்கப்பட்டாங்க. பதர்போர்ல யாரு கைதியாக்கப்பட்டிருக்கோ அவர்களெல்லாம் விடுதலை செய்வதற்கு அவங்க பொருளாதாரத்தை பணத்தை தர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருந்தாங்க. அவர் சொன்ன என்ன காசு இல்லாமல் விட்டுருவாங்க. இந்த செய்தி தெரிஞ்சு
இஸ்ரவேல் வந்து சகோதரன் சொல்றாங்க, நீ போய் உமாட்ட காசு வாங்கிட்டு வா, எனக்கு உனக்கு எந்த உறவும் கிடையாது, நீ அல்லாஹ்வோட தூதருக்கு எதிராக போராடுறதுக்கு வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வோட தூதர் கூட போராடுறதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு உறவும் உனக்கு எந்த உறவும் கிடையாது, இம்மாட்ட காசு வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுதலை செய்ய தவிர இஸ்ரவேல் சொல்லி நீ வெளியில போக மாட்டேன்டா. யோசிச்சு பாருங்க, அதே போன்று அபூபைதா அவருடைய வரலாறு, அவர் சொந்த வாப்பாவை என்ன செய்யறாங்க, கெர்ராக் என்ற அவருடைய வாப்பாவை கொலை செய்யறாங்க. கொஞ்சம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக போராடி இருக்கிறதுனால யார் அவரை கொலை செய்திருக்கா. இதெல்லாம் வந்து ஒரு கெட்டுக்கதை, வந்து இட்டு கட்டப்பட்ட ஒரு கதையோ, சும்மா வந்து ஒரு பயானுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களால வரலாறுல நம்மளை போன்ற மனிதர்கள் வாழ்ந்து அவர்கள் இந்த கொள்கையை அவங்களுடைய உள்ளத்துல பதிய வச்சதுனால அவர்களிடத்துக்கு வந்து செயல்பாடுகள், இது நம்மளோட வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு நாம முயற்சி செய்து இதை கொண்டு வரதுக்கு நாம முயற்சி செய்யணும். இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் வந்து சாத்தியமா, இப்படி கேள்விகளை கேட்டு தட்டி விடுறதல்ல. இதுல எந்த அளவுக்கு நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும், எந்த அளவுக்கு நமக்குள்ள உறவுகளை நம்ம வந்து மேம்படுத்துறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல நாம் சிந்திக்க கூடியவர்களாக இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயத்துல நமக்கு மத்தியில் உள்ள உறவுகளை வந்து மேம்படுத்துவதில் நம்மளோட நம்முடைய தாய் தந்தையோடும் நம்மளுடைய சகோதரர்களோடும் அண்டை வீட்டார்களோடும் எல்லா மனிதர்களோடும் உள்ள உறவை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். சொன்னாங்க, எவர் வந்து உறவை துண்டிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து சொர்க்கத்தினுடைய வாடகை கூட அடைய முடியாதுண்டா. சொர்க்கத்துக்கு அதனுடைய வாடகை வந்து பல வருடங்கள் தூர பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாடகை இருக்கும். அந்த இடத்துக்கு கூட அவனுக்கு என்ன செய்ய முடியாது, உறவை வந்து துண்டிக்கக்கூடியவன் கொள்கை அடிப்படையிலேயோ அல்லாஹ்வுக்காக ஒரு உறவை துண்டிக்கிறது இல்லாம உலக விஷயங்களுக்காக தேவையில்லாத காரணங்களுக்காக ஒரு அழைப்பு, ஒரு திருமணத்துக்கு கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்க, நாளைக்கு திருமணமா இருந்தா இன்னைக்கு தான் அழைப்பு கொடுத்தாங்க, மத்த எல்லாரையும் கூப்பிட்ட பிறகுதான் என்ன கூப்பிட்டாங்க, அதனால நான் போக மாட்டேன், நான் மட்டும் போகாம இருக்க மாட்டேன், குடும்பத்திலேயே யாரும் இருக்க மாட்டேன், யாராரு போக விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் நான் தடுப்பேன்பான். இப்படி வந்து எத்தனையோ உறவுகள் துண்டிச்சிருக்கிறார்கள். இதை விட நான் மௌத்தான அவங்க வந்து என்ன பார்க்க கூடாது, எனக்கு அவங்க ஜனாதை தொடக்கூடாது, இப்படி எல்லாம் சட்டத்தை போட்டு வச்சு மௌத்தார்கள் இருக்கிறார்கள். இப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த விஷயத்துல தவறாக நடந்துக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவாராக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் 8வது தெருவில் 58A/56 எண் கொண்ட ஹலீமா அவர்களின் வீட்டில் வைத்து இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்காக பயன் நடைபெறும். அனைத்து பெண்களும் அசரிலிருந்து மகரிப் வரை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அனைத்து பெண்களும் இந்த உரையிலே கலந்து கொள்ளுமாறு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் தந்தவர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.